நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் இல்லாததால் தொடரும் விபத்து. இருட்டுக்குள் ஆற்று பாலத்திலிருந்து கீழே விழுந்தால் எலும்பு கூட தேராத நிலை உள்ளது. மின் விளக்குகள் இல்லாமல் மயானம் போல் காட்சியளிக்கும் தேவகோட்டை நகரம்தான் இது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகே புறவழிச்சாலையாக திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது. இந்த சாலை வழியாக ராமேஸ்வரம், தேவிப்பட்டினம், சேதுக்கரை, தனுஷ்கோடி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு தமிழகம் மற்றும் வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் சென்று வருகின்றனர். அது மட்டுமில்லை, சென்னை, திருச்சி, சேலம், மதுரை, கோவை ஆகிய பகுதிகளுக்கு விறகுகள், அரிசி, கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள், கால்நடை தீவனம் உள்ளிட்ட பொருட்களை வணிகர்கள் ஏற்றுமதி செய்து நெடுஞ்சாலை வழியாக கொண்டு செல்கின்றனர். இந்நிலையில் இந்த பகுதியில் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் தொடர் விபத்துகள் ஏற்படுவது வாடிக்கையாகி வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் தேவகோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட சடையன்காடு, முள்ளிக்கூண்டு, எழுவன்கோட்டை விளக்கு, மாவிடித்து கோட்டை விளக்கு, மணிமுத்தாறு ஆற்றுப்பாலம் ஆகிய பகுதிகளில் தொடர் விபத்துக்களால் உயிரிழப்பு சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது. அதேபோல் காரைக்குடியிலிருந்து தேவகோட்டை நகருக்குள் நுழையும் முள்ளிக்கூண்டு விளக்கு, எழுவன்கோட்டை விளக்கு, மாவிடித்து கோட்டை விளக்கு ஆகிய பகுதிகளில் மின் விளக்குகள் இல்லாததால் இரவில் இருசக்கர வாகனத்தில் நெடுஞ்சாலையை கடக்கும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் மீது சாலையில் அதிவேகமாக வரும் வாகனங்கள் மோதி அதிக அளவில் பலியாவது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேவகோட்டை, காரைக்குடி முக்கிய நகரங்களாக அறிவிக்கப்பட்ட போதிலும் தேவகோட்டை நகரில் தொடர்பில் உள்ள எழுவங்கோட்டை மற்றும் உடப்பன்பட்டி மற்றும் உதயாச்சி அந்த மேம்பாலம் என்று சொல்லக்கூடிய இடங்களில், உடப்பன்பட்டி என்ற இடங்களில் மாணவர்களும் பொதுமக்களும் விபத்துக்கு ஆளாகின்றனர். தொடர்ந்து இந்த விபத்துகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. விபத்தில்லா நகரமாக மாற்ற வேண்டும் என்ற போதிலும் தொடர் விபத்துகள் நடப்பது பொதுமக்களுடைய பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணிமுத்தாறு ஆற்றுப்பாலம் சாலையில் இருந்து கீழே சுமார் 30 அடிக்கு மேல் உள்ளது. எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டால் மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்தால் ஒரு எலும்பு கூட தேராத நிலை ஏற்படும் என்ற சூழ்நிலையில் இரவில் வேலை முடிந்து டூ வீலரில் வருவோர், சைக்கிளில் வருவோர் என அனைவரும் அச்சத்துடன் பாலத்தை கடந்து செல்கின்றனர். எனவே நெடுஞ்சாலை துறையினர் விபத்தை தடுக்கும் பொருட்டு முள்ளிக்கூண்டு விளக்கு, மணிமுத்தாறு ஆற்றுப்பாலம், மாவிடித்து கோட்டை விளக்கு ஆகிய பகுதிகளில் உயர்மின் கோபுரம் விளக்கு அல்லது சோலார் விளக்கு, இரவில் ஒளிரும் எல்இடி விளக்குகளை பொருத்த வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெம் டிவி செய்திகளுக்காக தேவகோட்டை செய்தியாளர் கண்ணன் மற்றும் தாமோதரன்.